இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இது வரைக்கும் நம்மளை நடத்தி வந்து நம்மளை தூக்கி சுமந்திருக்கிறார் கர்த்தர். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய அன்பை நாம் நினைத்து அவருடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்தி உற்சாகமாய் நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். அமேன், ஹல்லேலூயா. பாடுவோம் நம்முடைய பாட புத்தகத்திலே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமாம், நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இயேசுவின் இரத்தத்திலே நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் வந்ததுனால எந்த தீங்கும் உங்களை அணுகாது, எந்த வியாதி உங்களை அணுகாது. ஆமாம், எந்த தேவைகள் ஆமாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி அமைப்பார். உற்சாகமாய் சேர்ந்து நாம் பாடுவோம். ஆமாம், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது. ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலுக்கு, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியருக்கு வந்து எந்த வியாதிகளும் ஒன்றாகிலும் வராது என்று சொல்லியிருக்கார். உற்சாகமாய் நம்ம நெருங்காது சாத்தா, பாசவசிலுவாயில் பலியானா, பாவத்தை வென்று விட்டா. இயேசு பாசவசிலுவாயில் பலியானா, பாவத்தை வென்று விட்டா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீ, அபிஷேகம் செய்கிறீ, நடத்துகிறீ, ஆயனை நீர் என் கூட இருந்து என்ன நடத்துகிறீர், ஆண்டவரே அபிஷேகம் செய்கின்றீ. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இம்மட்டும் உதவினர், இம்மாட்டும் உதவி, இதுவரைக்கும் உதவினார், இனிமேல அவர் உதவுவார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார், உங்களை விட்டு விலக விடுதலை கைவிடுவதில் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுக்காக பாசமா சிலுவையில் மாறிட்டார் அவர். இன்றைக்கு ஜீவிக்கிறார். இருக்கும் அவனை விட என் இயேசு பெரிய, அவரே உலகத்தில் இருக்கும் அவரை விட இருக்கும் அவர். எல்லாரும் சொல்லுவோம் என் இயேசு பெரியவரே, பெரியவரே. இரத்த கோட்டைகள் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்மை உயர்த்துவேன், உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு ரியாபா ஷபர கதர பல பர பரபா. அவியானவரே, எங்கள் நல்லவர் ஆண்டவரே, எங்கள் சர்வ வல்லமை இல்லை தேவன், எங்களோடு இருக்கிறீங்க. எங்களோடு ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் ஆண்டவரே பேசுகிற தெய்வமாய் நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே ஏசப்பா, எங்களோடு உறவு கொள்ள விரும்புகிற, எங்களோடு ஆண்டவரே ஏசப்பா உறவாட நீர் ஆண்டவரே விரும்புகிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. என் நாமத்தினாலே ஆண்டவரே ஏசப்பா இரண்டு மூன்று பேர் எங்கே கூடினாலும் அங்கே இறங்கி வருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. நீங்கள் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே இறங்கி வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய வீடுகளிலே நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்
ஆசீர்வதிக்க எங்களோடு பேச எங்க வீட்டில் தங்க நீர் விரும்புகிறீர். லோரே ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, பரிசுத்தரே உம்மை தொழுது கொள்கிறோம். உம்மை ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் தான் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும். நீதான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவேளை எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சாந்தமாய், நம்ம மன அமைதியாய், மன தாழ்மையாய், நம்மை நாம் தாழ்த்தி நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தர் யாரை உயர்த்துகிறார் நம்ம எடுத்து வாசிப்போம். மூன்றாவதாக யோபு புஸ்தகம் 5:10 எடுத்து வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 5:10 யோபு 5:10 தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். மூன்றாவது கர்த்தர் யாரை உயர்த்துகிறார்? துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். துக்கத்தோடு இருக்கிறவர்களை, கண்ணீரோடு கூட இருக்கிறவர்களை, வேதனையோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். முதலாவது எளியவனை கர்த்தர் உயர்த்துகிறார். இரண்டாவதாக கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். மூன்றாவதாக துக்கிக்கிறவர்களை கர்த்தர் ரட்சித்து உயர்த்துகிறார். கவலையோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அப்படியே விட்டுறது கிடையாது. அந்த கவலையிலே, அந்த சோர்விலே, அந்த கண்ணீரிலே நம்ம அமிழ்ந்து போக கர்த்தர் நம்மளை விடுவதில்லை. அதற்கு பதிலாக நம்மளை ரட்சித்து நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷப்படும் போது இந்த உலகம் நம்மளை புகழும். ஆனா அதுவே நம்ம துக்கப்படும் போது என்ன பண்ணுவாங்க? நம்மளை இகழ்ச்சியாய் பேசுவாங்க. அவர் உயர்ந்தவர் ஆகையால் உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். எல்லாரும் ஒரு கண்ணீரின் பாதைக்குள்ள போயிருப்போம். எல்லாரும் ஒரு துக்கத்துக்குள்ளாய் போயிருப்போம். துக்கமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 13 என் தகப்பனார் எனக்கு வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பல சவால்கள், பல கஷ்டங்கள். நான், என்னோட சகோதரி, மூத்த சகோதரி, என்னுடைய தாய், மூணே பேர் தான். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த சூழ்நிலையில கூட பல துக்கங்கள், பல வேதனைகள், பல கண்ணீர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், பல வேதனைகளை சந்தித்தாலும், அதிலெல்லாம் கர்த்தர் எங்களை அமிழ்ந்து போக விடலை. அதுக்கு பதிலாக எங்களை உயர்த்தி கர்த்தர் நடத்தினதை நாங்கள், என்னுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த தேவன் மாறாதவர். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையும் அவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிற. உங்கள் துக்கத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், எந்த பிரச்சனையிலும் தவித்து கொண்டிருக்கிற நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் உங்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்தவே கர்த்தர் விரும்புகிறார். இந்த துக்கத்தில் நீங்கள் அழுந்து போகக்கூடாது. இந்த வேதனையில் நீ மனமடி வாழக்கூடாது. இந்த கஷ்டத்தில் நீ உன் வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. உன்னை உயர்த்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் உயர்த்த, உன்னை உயர்த்தி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா துக்கங்களையும் மாற்றி என்னுடைய வாழ்வை உயர், எல்லா சூழ்நிலை, ஒவ்வொரு படிப்படியாக, எந்த இடத்துல படிப்பாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டதை என் கண்களினால் பார்த்திருக்கிற அந்த தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் துக்கங்களை மாற்றி, துக்கங்களை ரட்சித்து, உங்களை உயர்த்து அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 4வது காரியம், கர்த்தர் யாரை உயர்த்துகிறார் என்று பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 5:19 தானியேல் 5:19 நாம் எடுத்து வாசிப்போம். தானியேல் 5:19 அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார்,
தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். நான்காவது, கர்த்தர் யாரை உயர்த்துவார்? தமக்கு சித்தமானவனை. சித்தமானவனை அப்படின்னா விருப்பமானவர்களை, பிரியமானவனை, தனக்கு இஷ்டமானவனை, அவரை நேசிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு விருப்பமுள்ள ஒரு நபரா நம்ம இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம்? தேவனுடைய சித்தத்திற்குள்ளாய் நாம் இருக்கிறோமா? உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பயந்து வைராக்கியமாய், கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு சாட்சியாய் நம்ம வாழும் பொழுது அப்படிப்பட்ட நபரை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார். யார் கர்த்தருக்கு சித்தமானவன், யார் கர்த்தருக்கு பிரியமானவன், யார் கர்த்தருக்கு நேசமானவன் என்று பார்க்கும் பொழுது அவருக்கு பயந்து அவரோட வழிகளில் நடக்கிற, அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா குடும்பம் முழுதும் ரட்சிக்கப்படாத நபர் இருப்பாங்க. இவங்க ஒரே ஒரு நபர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. பல நெருக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இங்க உண்டு. அநேகர் அப்படிப்பட்டவங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க, நான் தனியா நபராய் கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறேன், என் வாழ்க்கையை கர்த்தருக்காக நான் சாட்சியாய் வாழ்ந்து பல இக்கட்டுகள் இன்னல்கள் மத்தியிலும் தேவனுக்கு பிரியமாய் நான் இருக்கிறேன் என்று நீங்க இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாத், ஆபேத்நேகோ என்பவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய சொந்த தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். அங்க என்ன பண்ணாங்க? அவங்க அந்த தேசத்தோடு கூட இணைந்து இல்ல, கர்த்தருக்காக வைராக்கியமா நாங்க எல்லாருக்கும் தெரியும். தானியேல் 3:17 17-18 வசனங்கள்ல அவங்க கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிறதை சாட்சியா அந்த இடத்துல தெரிவிக்கிறாங்க. என்ன ஆகுது? ராஜா அவரை தவிர வேற எதையும் வணங்கக்கூடாது, சிலையை வணங்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்த போதிலும் அவங்க என்ன செய்யறாங்க? எங்க தேவனை மட்டும்தான் நாங்க வணங்குவோம், கர்த்தரை மட்டும்தான் நாங்க ஆராதிப்போம் என்று வைராக்கியமா இருக்கிறாங்க. அந்த வைராக்கியத்தை அந்த அறிக்கையை நீங்க பாத்தீங்க என்றால் தானியேல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்ப வைக்க வல்லவராயிருக்கிறார், எரிகிற அக்னி சுலைக்கும் ராஜாவாக உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவருக்கு வைராக்கியமாய் நிற்கிற ஜனங்கள், ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழுகிறாங்க. எப்படி வேணா நம்ம வாழ்ந்துட்டு போலாம், பரவாயில்ல, அப்புறம் அப்படி கிடையாது. அவங்க அடிமையா இருந்தா கூட அந்த இடத்துல கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறாங்க. இதுதான் தேவனுக்கு பிரியமானவர்கள். இவங்க தான் தேவனுக்கு சித்தமான பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன நடந்துச்சு? தானியேல் 3:30 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா எல்லா சமஸ்த அந்த பாபிலோனிலும் அவர்களை என்ன பண்ணினாராம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தி. நான் இந்த உயர்வு எப்படி வந்துச்சு? இந்த உயர்வு அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஒரு அடிமைகளாய் பிடித்து செல்லப்பட்ட இந்த நபர்களுக்கு எப்படி இந்த உயர்வு வந்தது? தேவனுக்காக வைராக்கியமாய், தேவனுக்கு பிரியமாய் அவங்க வாழும் பொழுது, தேவனுக்கென்று அவங்க நிற்கும் பொழுது, சாட்சியாய் தேவனுக்காக வாழும் பொழுது கர்த்தர் தமக்கு சித்தமானவனை உயர்த்துகிறார், அவருக்கு பிரியமானவனை கர்த்தர் உயர்த்துகிறார். இனி கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் ஆண்டவருக்காக சாட்சியா இருக்கிறீங்களா? உங்க வேலை ஸ்தலங்களில் கர்த்தருக்காக நீங்க சாட்சியுள்ள நபராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எந்த மனுஷரும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை காண்கின்ற தேவன் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எந்த தயவையும் தேடி அவங்க போல, ராஜாவுக்கு பின்னாடி அவங்க ராஜாவுடைய சொல்ல கேட்டுட்டு போகல, அவங்க வைராக்கியமாய் ஆண்டவருக்காக நின்றார்கள். கர்த்தர் ஒரு உயர்வை அவங்க வாழ்க்கையில கட்டளையிட்டார். காரணம், அவர் தமக்கு சித்தமானவர்களை
உயர்த்துகிறார். தேவனுக்கு சித்தமான நபராய் நாம் இருக்கிறோமா? பிரியமுள்ள நபராய் நாம் இருக்கிறோமா? தேவன் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? நிச்சயமாய் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹலேலூயா. ஐந்தாவதாக கர்த்தர் யாரை உயர்த்துகிறார்? சங்கீதம் 37:34 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 37:34 நாம் எடுத்து வாசிப்போம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஐந்தாவதாக கர்த்தர் யாரை உயர்த்துகிறார்? கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். யாரை உயர்த்துறாரு? அவருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அவர் உன்னை அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து உயர்வு வரணும் அப்படின்னா இன்ஸ்டண்டா வந்துடுற, அடுத்த நிமிஷத்தில் நம்ம உயர்ந்திர முடியாது, அடுத்த நாளில் நம்ம உயர்ந்திர முடியாது. நீ உயர்வை அடைவதற்கு ஒரு அப்படி ஒரு கோட் சொல்வாங்க, there is no shortcut for success னுவாங்க. நம்ம வெற்றி அடைவதற்கு எந்த ஒரு குறுக்கு வழியுமே கிடையாது. நம்ம காத்திருந்து ஆண்டவருடைய வழியை கை கொண்டால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்றேன், ஏன் நான் என்ன இப்படி இருக்கேன், ஏன் வாழ்க்கை உயர்த்தப்படலை? காத்திருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹலேலூயா. அவரை நம்பி இருக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை கர்த்தர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயர்த்துகிறவர், அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். சீக்கிரமா வர உயர்வு சீக்கிரமா போயிடும். நம்ம காத்திருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது நிச்சயமாய் நமக்கு நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அப்ப காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய வழியை கை கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாய் உயர்த்தப்படுவார்கள். வேதத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம், ஆபிரகாம் பிள்ளை இல்லாது இருந்தவர். அவருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார், உனக்கு பிள்ளையை கொடுப்பேன், ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக உயர்த்துவேன், அநேக ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அவரை உயர்த்தி வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபிரகாமை அழைத்தார். வந்த ஆபிரகாமுக்கு என்னாச்சு? உடனடியாக உயர்வு கிடைச்சிச்சா? இல்லை. உடனே அவர் ஜாதிகளுக்கு தகப்பனானாரா? இல்லை. உடனே அவர் செல்வ சீமானம் மாறினாரா? இல்லை. ஆனால் வாழ்க்கையில் நடந்துச்சா? நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது. ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருந்தார், அவர் வாக்குத்தத்தம் பண்ணபடியே ஒரு வாக்குத்தத்தின் மகனை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமை செல்வ சீமானாய் மாற்றினார், அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். வாக்குத்தத்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றி பெரிய உயர்வை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் மனுஷருங்க தானே, நம்ம அது வரைக்கும் காத்திருக்க முடியுமா? ஆபிரகாமும் பல விதத்தில் அவர் முயற்சி செஞ்சார். ஆகாரை திருமணம் முடித்தார், இஸ்மவேலை பெற்றார், அதுவும் தேவனுக்கு பிரியமா இல்லை. அவர் பல விதங்கள்ல, இன்னொரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா, சோதோமின் ராஜா வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படி, உனக்கு இந்த காரியங்கள்லாம் எடுத்துக்கோ, எங்களை காப்பாத்துனீங்க, இந்த செல்வங்கள் இந்த பொருட்கள்லாம் நீங்க பரிசாக வைத்துக்கோங்கன்றாங்க. ஆனா ஆபிரகாம் அதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், ஆண்டவர் உயர்த்துவார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன் என்று ஆபிரகாம் வைராக்கியமாய் ஆண்டவருக்காக காத்திருந்தபடியினால கர்த்தர் ஆபிரகாமை உயர்த்தினார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம காத்திருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? இதுதான் ஒரு வேளை வழியா இருக்குமோ, இல்லை இந்த வழியை செய்து பார்ப்போமா, அந்த வழியை எடுத்து பார்ப்போமா, உயர்றதுக்கு இப்படி வழி இருக்கா? எந்த வழியுமே உயர்றது, உயர்றதுக்கு ஒரே வழி, கர்த்தருடைய வழி மட்டுமே உன் வாழ்க்கையை உயர்த்தும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது மட்டுமே நீ உயர்த்தப்படுவாய். அந்த உயர்வு நிறைவான உயர்வு, உன்னோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு உயர்வா இருக்கும். மற்றதெல்லாம் உயர்வு போல வரும். இந்த காரியம் செஞ்சு இந்த குட்டி குட்டியா சின்ன சின்ன குறுக்கு வழியில எந்த காரியமும் உன்னை உயர்த்தவே முடியாது. ஆனா நீங்க கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உயர்வை கட்டில் ஆபிரகாம் காத்திருந்தார்.
உயர்வை பெற்று கொண்டார். வேதத்தில் அநேகர் காத்திருந்தாங்க. யோபு பொறுமையோடு காத்திருந்தார், இரட்டிப்பான நன்மையை பெற்று கொண்டார். இன்னைக்கு வேதத்தில் அநேக நபர்கள் சாட்சியாய் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் செய்தார்ல, உங்க வாழ்க்கை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிற எப்ப என் வாழ்க்கை மாறும், எப்ப இந்த உயர்வு கிடைக்கும், நான் உயர்வானா, என் பிள்ளைங்க உயர்வாங்களா, என் வாழ்க்கை உயர்த்தப்படுமா? நிச்சயம் உயர்த்தப்படும், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், அதுல மாற்றமே இல்லை, சந்தேகமே இல்லை. தாவீதோட வாழ்க்கையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சங்கீதம் 3 அதிகாரத்துல அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடுகிற நிலைமையை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு தொடர்ச்சியா பிரச்சனை மேல பிரச்சனை, தன்னுடைய சொந்த குமாரனுக்கு பயந்து, சங்கீதம் 3 அதிகாரத்துல சொந்த குமாரனுக்கு பயந்து ஓடும்பொழுது அந்த சங்கீதத்தை எழுதுறார். அப்ப எழுதும் போது ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க, என்னப்பா இவர் சும்மா, இவருக்கு வந்து நிம்மதியே கிடையாது, இவர் இப்படி இருக்க. அப்ப 1 கத்தர் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினார்கள், எனக்கு விரோதமா எழுப்புகிற அநேகம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கான். இவெல்லாம் உயரவே மாட்டான், இவங்க குடும்பம்லாம் உயரவே உயராது, இவங்க பிள்ளைங்க உயரவே மாட்டாங்க என்று சொல்லுகிறவர்கள் அநேகரா இருப்பாங்க. நம்மளை என்கரேஜ் பண்றவங்க ரொம்ப கம்மி தான், நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்க ரொம்ப கம்மி தான், நம்ம நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி தான், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகரா இருக்கலாம். ஆனா அங்க என்ன நடந்துச்சு, அதே சங்கீதம் 3 அடுத்த வசனத்துல நீங்க படித்தீங்கள் என்றால் தாவீது சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க 1000 பேசுறாங்க, பேசட்டுமே, உங்களை உயர்த்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க குடும்பத்தை உயர்த்துகிறவர், உன் தலையை உயர்த்துகிறவர், உன் பேரை உயர்த்துகிறவர், உன் கொம்பை உயர்த்துகிறவர். வசனங்கள் இருக்கு, ஆண்டவர் இதெல்லாம் உயர்த்துவேன், உன் பேரை உயர்த்துவேன், உன் கொம்பை உயர்த்துவேன், உன் பாதையை உயர்த்துவேன், உன் தலையை உயர்த்துவேன். உயர்த்துகிற தேவன், 1000 உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் நிச்சயமாய் உன் வாழ்வை கர்த்தர் உயர்த்துவார். காரணம் என்ன? அவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. மிகவும் உயர்ந்தவர், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்தவர், பூமியிலே உயர்ந்தவர். அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியால் உன்னை உயர்த்த நம் ஆண்டவரால் முடியும். உங்க வாழ்வை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சந்தேகப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் உயர்த்துவார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார், நீங்க கையிட்டு வேலையை கர்த்தர் உயர்த்துவார், உன் தொழிலை கர்த்தர் உயர்த்துவார். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக அவருக்கு பிரியமுள்ள நபராய் நாம் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். அப்ப கர்த்தர் நிச்சயமாய் இந்த உயர்வை நம்முடைய வாழ்க்கையில அவர் கட்டளையிட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். 1 பேதுரு 5:6 நாம் எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 5:6 எடுத்து வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. உயர்வுக்கு ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறபடி நம்ம உயர்ந்துட முடியாது. நம்ம நாளைக்கு ஆண்டவர் அப்படி கிடையாது. உயர்வுக்கு, உன் வாழ்க்கையின் உயர்வுக்கு ஒரு காலம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிள்ளையின் உயர்வுக்கு ஒரு காலம் உண்டு. நீ கைட்டு சேகிற வேலை உயர்வுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரைக்கும் கர்த்தருடைய கரத்துல நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சந்தேகத்தோட அல்ல, குழப்பத்தோட அல்ல, தைரியமா நீங்க கர்த்தருக்குள்ளாய் இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். காரணம், அவர் எளியவனை உயர்த்துகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், துக்கிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், அவருக்கு சித்தமானவனை கர்த்தர் உயர்த்துகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே, தேவனுக்கு சாட்சியா நம்ம இருக்கிறோம்ல, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறீங்களே, உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்கும் உன் உயர்வை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை உயர்த்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை குறித்த உயர்வை, உங்கள் வாழ்க்கையின் உயர்வை குறித்த கவலை உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதை குறித்த கவலை வேண்டாம். அதுக்கு மாறாக என்ன இருக்கணும்? தேவனை உயர்த்துகிற எண்ணம் எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா யோவான் 12:32
சொல்றாரு நான் உயர்த்தப்பட்டிருக்கும்போது சகலரும் என் பக்கமா எழுந்து கொள்வேன். நான் அவரை உயர்த்தணும். நீங்க நம்ம உயர்த்ததுக்கு என்ன பிரயாசம் கிடையாது. நீங்க ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை உயர்த்துவார். நாம் அவரை ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஒருமித்து கர்த்தரை உயர்த்துவோம். நம்ம யாரையுமே உயர்த்த முடியாது. நாம் உயர்த்தப்படத்தக்கவர் ஒருவர் மட்டும்தான், நம் ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் உயர்ந்தவர், பெரியவர், மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அவரை நாம் உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்ப கர்த்தர் உயர்த்துவார் நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களா? அவருடைய பலத்த காலத்துல அடங்கிருங்க. நிச்சயமா ஏற்ற காலம் வருகிறது. சீக்கிரத்துல அந்த காலம் வரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்க குடும்பத்தை உயர்த்துவார், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை உயர்த்துவார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம செய்ய நல்ல ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற அந்த நாட்களில நல்ல ஆண்டவரை துதித்து ஆண்டவரை உயர்த்தி பணிந்து கொள்ளுவேன். ஆண்டவரை உயர்த்தி துதிக்கணும், ஆண்டவரை உயர்த்தி பாடணும். எதுலையுமே பெருமையும் மேட்டிமையும் கனமும் மகிமை எதுவுமே நமக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மட்டும்தான். அவரை நீங்கள் உயர்த்துங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசத்தோடு அர்ப்பணிக்கிறீங்க, என் வாழ்க்கை எப்பொழுதும் தேவனை உயர்த்தி கொண்டே இருப்பேன் சொல்லுகிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்த இந்த நாள்ல நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு கூட எந்த சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையில் நான் துதிக்கிற துதி தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவரை பணிந்து அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். நல்ல பாடல் பாடி ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். சாட்சியின் மூலமாய் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். நான் பேசுகிற பேச்சில் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவரை உயர்த்த 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 கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்துவதை நீங்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. எந்த மனிதரும் உயர்த்த முடியாது, எந்த காரியமும் உயர்த்த முடியாது. கர்த்தரை நீங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உயர்ந்தவர். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? அப்படியே ஒரு தீர்மானத்தோடு நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நீங்க உயர்ந்தவர் அப்பா. எல்லா தேவர்களிலும் மிகவும் உயர்ந்தவர். நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். உயர்ந்திருக்கிற தேவன் நீங்கப்பா. அந்த தேவனை எங்க துதிகளின் மூலமாய் நாங்கள் உயர்த்தணும். நாங்கள் பணிந்து கொண்டு கர்த்தரை உயர்த்தணும். நாங்கள் பாடி ஆண்டவரை உயர்த்தணும். நாங்கள் எங்கள் பேச்சுக்களில் ஆண்டவரை உயர்த்தணும். நாங்கள் பேசும்போது எங்கள் செய்கைகளில் ஆண்டவரை உயர்த்தணும். எங்கள் வாழ்க்கையில் தேவனை நாங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்த நீங்கள் வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. நம்ம பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எளியவனை அவர் உயர்த்துகிறவர், துக்கிக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறவர், சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார், தமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் உயர்த்துவார், தமக்கு காத்திருக்கிறவர்களை, தம்முடைய வழிகளில் நடக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோட ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க உயர்ந்தவர், நீங்க உயர்ந்தவர், நீங்க பெரியவர் ஆண்டவரே. ஏற்ற காலம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த காலம் வரைக்கும் அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் உயர்ந்தவர். உம்மை நாங்கள் ஒருமித்து உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற தேவன் நீங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் நாம் சேர்ந்து நாம் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலோடும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.